வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு எதை பத்தி நம்ம பார்க்க இருக்கோம் அப்படின்னா, மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமியானது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள். இந்த நாளில் நம்மளுடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீபத்தை வந்து ஏற்ற போகிறோம். அந்த ஒரு முக்கியமான தீபங்களை வந்து எப்படி ஏற்றணும், எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு பதிவு. இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவதனால நம்மளுடைய வீட்டில் எப்பொழுதுமே செல்வ செழிப்புடனே வந்து இருக்கும். கடன் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். அந்த ஒரு எளிய தீபத்தை எப்படி ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரிகளும் பாருங்கள். இந்த வீடியோவாக பார்க்குறவங்க நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பொழுது தான் நான் தினந்தோறும் கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் இந்த தீபத்தை நீங்க ஏற்றினீங்க அப்படின்னா, பௌர்ணமி நிலவு போல உங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும்னே சொல்லலாம். பௌர்ணமி என்று இந்த தீபத்தை மறக்காமல் ஏற்றுங்கள். கடன் இல்லாமல் செல்வ செழிப்போடு வாழ இந்த எளிய தீப வழிபாடுகளை எப்படி ஏற்ற போறோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமியானது எந்த தினத்தில் வருகிறது, அந்த தினத்தில் என்ன ஒரு நட்சத்திரத்தோடு சேர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பத்தி நம்ம பார்த்துடலாம். எப்பொழுதுமே தமிழ் மாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாதத்திலுமே ஒவ்வொரு சிறப்புகள், நட்சத்திரங்கள் இந்த மாதிரிலாம் அமைஞ்சிருக்கும். அப்படி இந்த மாசி மாதத்தில் மாசி மகம் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் என்ன நட்சத்திரங்கள் சேர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொண்டு இந்த வழிபாடுகளையும் நம்மளுடைய வீட்டில் தவறாமல் செய்திடலாம். இந்த ஆண்டு மாசி மாத பௌர்ணமி தினமான மாசி மகம் பிப்ரவரி 24 சனிக்கிழமை வருகின்றன. பிப்ரவரி 23 மாலை 4:55 முதல் பிப்ரவரி 24 மாலை 6:51 வரை வந்து இந்த பௌர்ணமி தேதியானது உள்ளது. அதே சமயம் பிப்ரவரி 23 இரவு 8:40 துவங்கி பிப்ரவரி 24 இரவு 11:05 வரை மகம் நட்சத்திரமும் உள்ளன. இதனால் பிப்ரவரி 24 நாள் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி திதியும் மகம் நட்சத்திரமும் உள்ளது. பிப்ரவரி 23 மாலை 5 துவங்கி பிப்ரவரி 24 மாலை 6:30 வரையிலான நேரங்கள் கிரிவலங்கள் செல்வதற்கு ஏற்ற நேரமாகவும் சொல்லப்பட்டுள்ளது. பௌர்ணமி என்றாலே நமக்கு ஞாபகத்திற்கு வருவது நிலா ஒளியினுடைய பிரகாசம்தான். இந்த பௌர்ணமி நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பூஜையுமே மிகவும் விசேஷமானது. செல்வங்கள் சம்பந்தமான பூஜைகளாக இருக்கட்டும், ஆரோக்கிய சம்பந்தமான பூஜைகளாக இருக்கட்டும், இந்த நாளில் செய்வது அதிக பழனியை நமக்கு கொடுக்குமா. அப்பேற்பட்ட இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை ஒளிமயமாக இருக்க இந்த ஒரு தீப வழிபாட்டு முறையை நம்ம செய்ய போகிறோம். அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கோம். இந்த பதிவு தொடர்ந்து பார்த்திங்கன்னா தான் அந்த ஒரு தீபம் என்னன்றதை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் பதிவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணிட வேண்டாம், பதிவை தொடர்ந்து பாருங்கள். வீட்டில் வந்து செல்வங்கள் பெருகணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பௌர்ணமி வழிபாடை நீங்கள் தவறாமல் செஞ்சுடுங்க. இந்த ஒரு தீப வழிபாட்டு முறையை வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்றே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெள்ளிக்கிழமை செய்யலை அப்படின்னா நீங்கள் சனிக்கிழமை செய்யலாம். சனிக்கிழமையும் இருக்குது பௌர்ணமி திதியானது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாலை நேரத்தில், அதாவது வெள்ளிக்கிழமை மாலை நேரத்திலே இந்த ஒரு தீப வழிபாடுகளை நீங்கள் செய்யலாம். அப்படி செய்யலை அப்படின்னா சனிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் நீங்கள் இந்த தீப வழிபாடுகளை செய்யலாம். இந்த ஒரு தீப வழிபாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் மட்டும்தான் அப்படின்னு செய்யுங்கன்ற ஒரு எந்த ஒரு வரையறும் கிடையாது. தினமுமே மாலை நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு தீப வழிபாடுகளையும் செய்து கொள்ளலாம். இந்த தீப வழிபாட்டு முறையை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தினமன்று மாலை 8 மேலே வந்து இந்த பௌர்ணமி தொடங்குறதுனால அதற்கு மேலும் நீங்கள் செய்யலாம். அல்லது மறுநாள் சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா மாலை நேரத்திலும் இந்த பூஜைகளை நீங்கள் செய்யலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் மாலை வந்து பார்த்திங்கன்னா 5 வரை தான் வந்து இந்த பௌர்ணமி இருந்தாலுமே கூட நீங்கள் சூரிய உதயத்தின் போது எந்த திதி உள்ளதோ அந்த நாள் முழுவதுமே அந்த திதியாகவே வந்து கணக்கில் கொள்ளப்படும். அதனால் நீங்கள் வந்து மறுநாள் சனிக்கிழமை செய்கிறீங்க அப்படின்னா அது பிரம்ம முகூர்த்த வேலையிலே நீங்கள் செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு. இந்த பௌர்ணமி தினத்தில் சத்யநாராயண பூஜையும் லலிதா சகஸ்ரநாமம் பூஜையும் செய்வது மிக மிக விசேஷமான பலனை தரக்கூடியது.
வாய்ப்பு உள்ளவர்கள் இந்த பூஜையை வந்து அன்றைய தினத்தில் மட்டும் இல்லாமல் தொடர்ந்து 16 வாரங்கள் வரை செய்து வருவதும் போது நம் வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் அனைத்தும் நீங்கி வளமான வாழ்க்கையை வாழலாம் என்பதில் எந்த ஒரு சந்தேகங்களும் இல்லை. இந்த பௌர்ணமி தீப வழிபாட்டு முறை என்பது மிக மிக எளிமையான ஒன்றுதான். அன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டினுடைய பூஜை அறையை முழுவதுமாக சுத்தம் செய்து படங்களுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளலாம். மகாலட்சுமி தாயாருக்கு விருப்பமான வாசனை மிக்க மலர்களால் அவர்களுக்கு பூக்களை வைத்து அலங்காரம் செய்வது முக்கியம். அதன் பிறகு நெய்வேத்தியமாக ஏதேனும் ஒரு இனிப்பு செய்து கொள்ளலாம். முடிந்தவர்கள் வெல்லம், கற்கண்டு, உலர் திராட்சை போன்ற எளிமையான பிரசாதத்தை கூட வைக்கலாம். பௌர்ணமி பூஜை செய்பவர்கள் மாலையில் எப்போதும் போல வீட்டினுடைய பூஜை அறையில விளக்கு ஏற்றி விடுங்கள். நிலா ஒளி நல்ல பிரகாசமாக வீசும் வேளையில வீட்டினுடைய பூஜை அறையில வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக 16 தீபங்கள் ஏற்ற வேண்டும். 16 அகல் விளக்கில் சுத்தமான நெய்யை ஊற்றி பஞ்சத்திரி போட்டு ஏற்றுங்கள். இதை செய்து முடித்தவர்கள் 2 குத்து விளக்குகளையும் வந்து ஏற்றி வைத்து 6 அகல் விளக்கை மட்டும் ஏற்றுங்கள். அதேபோல் வீட்டு சாம்பிராணி தூபத்தை காட்டிக்கொள்ளுங்கள். இதை ஏற்றிய பிறகு தாயாரினுடைய படத்திற்கு முன்பாக அமர்ந்து மலர்களால் தாயாருக்கு அர்ச்சனை செய்து அவருடைய நாமத்தை சொல்லி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் மாறி செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்ட பிறகு நெய்வேத்தியத்தை தாயாருக்கு படைத்து வணங்கி இந்த ஒரு நெய்வேத்தியத்தை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் கொடுத்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த பூஜையை 16 பௌர்ணமிகள் தொடர்ந்து இந்த 16 தீபத்தை ஏற்றணும். இப்படி தொடர்ந்து செய்து வரும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் முன்னேற்றமானது நீங்கள் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மாறியிருக்கும் என்பதில் ஒரு துளியும் சந்தேகங்கள் இல்லை. இந்த பௌர்ணமி தீப வழிபாட்டை முறையுடன் செய்து வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ மகாலட்சுமி தாயாரினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டிக் கொள்ளலாம். பௌர்ணமி வழிபாடும் பௌர்ணமி கிரிவலமும் அளவில்லாத பலன்களை கொடுக்கக்கூடியது என அனைவருக்கும் தெரியும். மற்ற பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் வருவதை விட மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளான மாசி மகத்தன்று கிரிவலம் வருவது அதிக பழனியை கொடுக்கும். இந்த ஆண்டு மாசி மகம் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வருகிறது. இந்த நாளில் கிரிவலம் வந்தால் பிறவி பிணிகள் தீர, வியாபாரங்கள் வந்து பெருகும், நவகிரக தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். கிரிவலம் செல்வதற்கு என விதிமுறைகள் உள்ளது. அவற்றை முறையாக கடைபிடித்து மனதார பக்தியுடன் கிரிவலம் வந்தால் அதற்குரிய முழு பலனையும் நம்மளால் பெற முடியும். அனைவரும் வாழ்நாளில் ஒரு முறையாவது கிரிவலம் செல்ல வேண்டும் என்பார்கள். எவர் ஒருவர் கிரிவலம் வந்தாலுமே அவர்களுடைய வாழ்வில் அனைத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றமான நிலைகளும் ஏற்படும், கர்ம வினைகள் படிப்படியாகவே குறையும் என்பது ஐதீகம். மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியுடன் மகம் நட்சத்திரம் இணைந்து வரும் நாளையே நம்ம மாசி மகமாக கொண்டாடி வருகின்றோம். பொதுவாக எந்த ஒரு விரத நாளும் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திற்கு விரதங்கள் இருந்து வழிபட்டு அதற்கு பயன் வருவதற்கான நாளாக தான் இருக்கும். ஆனால் மாசி மகம் என்பது அனைத்து தெய்வங்களையும் முன்னோர்களையும் வழிபட்டு பித்ருக்கடன் நிறைவேற்றுவதற்கும் புனித நீராடுவதற்கும் திருத்தலங்களுக்கு சென்று வழிபடுவதற்கும் பிரச்சனைகள் தீர பரிகாரங்கள் பிரார்த்தனைகள் ஆகியவை செய்வதற்கு ஏற்ற சிறப்பான நாளாகவும் கருதப்படுகிறது. இதனால் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பவர்களுக்கும் இறையருள் பெற வேண்டும் என்பவர்களுக்கும் முன்னோர்களுடைய ஆசிகளை வந்து பெற வேண்டும் என்பவர்களுக்கும் ஏற்ற நாளாக உள்ளது. பல திருத்தலங்களில் பௌர்ணமி கிரிவலம் சென்று வழிபடக்கூடிய வழக்கங்கள் பக்தர்களிடம் அதிகரித்து வருகிறது. திருவண்ணாமலை போன்ற புண்ணிய தலங்களில் அனைத்து நாட்களிலுமே கிரிவலங்கள் செல்லலாம். ஆனாலுமே பௌர்ணமி கிரிவலத்திற்கு மகத்துவங்கள் அதிகம். குடும்பத்தில் உள்ள எந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றாலும் கடன் தொலையில் இருந்து விடுபட வேண்டும் என்றாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்றாலும் செல்வங்கள் சேர வேண்டும் என்றாலும் வறுமைகள் நீங்க வேண்டும் என்றாலும் பாவங்கள் சாபங்கள் விலக வேண்டும் என்றாலும் மாசி மகம் நாளில் கிரிவலங்கள் சென்றால் இவை அனைத்தும் தீரும். இந்த ஆண்டு மாசி மாத பௌர்ணமி தினமான மாசி மகம் பிப்ரவரி 24 சனிக்கிழமை வருகிறது. பிப்ரவரி 23 மாலை 4:55 முதல் பிப்ரவரி 24 மாலை 6:51 வரை வந்து பௌர்ணமி திதிகள் உள்ளது. அதே சமயம் பிப்ரவரி 23 இரவு 8:40 துவங்கி பிப்ரவரி 24 இரவு 11:05 வரை வந்து மகம் நட்சத்திரம் உள்ளது. இதனால் பிப்ரவரி 24 நாள் முழுவதுமே பௌர்ணமி திதியும் மகம் நட்சத்திரமும் உள்ளன. பிப்ரவரி 23 மாலை 5 துவங்கி பிப்ரவரி 24 மாலை 6:30 வரையிலான நேரங்கள் கிரிவலங்கள் செல்வதற்கு ஏற்ற நேரமாகவும் சொல்லப்பட்டுள்ளது.
இந்த நாளில் விரதங்கள் இருந்து பௌர்ணமி கிரிவலம் வருவது அளவில்லாத பலன்களை அள்ளி கொடுப்பதுடன் வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேற்றி வைக்கக்கூடியது. இந்த நாளில் திருவண்ணாமலை திருத்தலம் மட்டுமின்றி திருப்பரங்குன்றம், பழனி, சதுரகிரி மலை, சென்னிமலை போன்ற மலைகள் உள்ள திருத்தலங்களுக்கு கிரிவலங்கள் வந்து வழிபடுவது வேண்டுதல்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய தன்மை கொண்டதாகும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.